வணக்கம், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். அன்றும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சமோசாவோட மேல் மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். நான் வந்து இந்த சமோசா கம்ப்ளீட்டாக மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ 2 கப் மைதா எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதோட ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். 1/2 கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. ஸோ இது 1/2 hour அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம கையோட கொஞ்சம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டணும் இல்லையா சமோசாவில், ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் 1/2 teaspoon மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாவு வந்து உரியன் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணலாம். நான் வந்து நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அவல் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு கொஞ்சம் திருவின இஞ்சி, பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், மிளகாப்பொடி வந்து 1/2 to 1/4 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். இந்த தண்ணி தெளிக்கணுங்கிறது இல்லை, நம்ம அந்த வெங்காயத்தோட ஈரத்துலேயே அந்த அவல்லாம் நல்லா ஊறியிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 minutes நம்ம வந்து அப்படியே மூடி வச்சுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே மூடி வச்சுடலாம். ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ மாவு வந்து இன்னும் 2 minutes கண்டினியூஸாக நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுடலாம். இப்போ வந்து நம்ம சமோசாவோட அந்த மேல் மாவு ரெடி பண்ணலாம். வந்து பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஜஸ்ட் ஒரு போர்ஷன் அந்த மாதிரி 1 உருண்டை எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் மாவு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு வந்து எவ்வளோக்கு அளவு பெருசாக நம்மளால் இட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து எட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த ஷீட்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன். தென்னை கிட்டத்தட்ட 3 to 4 inches அளவுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 5-6 ஷீட்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம தவாவில் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி.
தவா வச்சுருக்கேன். தவாவில் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி இந்த ஷீட்ஸை ஜஸ்ட் ஒரு 10 seconds ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கமும் லைட்டாக இந்த பபிள்ஸ் லைட்டாக வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போகும். இந்த பக்கமும் பாருங்கள், ஸோ இந்த இது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதை மீடியம் ஹீட்லேயே பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளோட இந்த சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ஷீட்ஸில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமோசா வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் எத்தனை கொள்ளுமோ அந்த அளவுக்கு பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆனியன் சமோசா, அதாவது தியேட்டர் ஸ்டைல் ஆனியன் சமோசா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.